வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக 49வது நாளுக்கான வீடியோங்க. தினம் தினம் பிரம்மச்சரியம், தினம் தினம் நம் சக்தியை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக வேகமாக நாட்கள் போயிட்டுருக்குது. நேற்று சொன்ன மாதிரிங்க, அப்புறம் இன்றைக்கி சகோதரர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் வேக வேகமாக பார்த்துக்கலாம். சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இன்றும் புத்தகத்துக்கு வந்து பேர் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. எல்லாம் வேக வேகமாக நிறைய பார்த்துடலாமுங்க. கவின்ராஜ் சகோதரர் வந்து தன்னுடைய 191 நாள் அனுபவத்தை வந்து போட்டிருக்காரு, அதை படிச்சிட்றேன். பலருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். பெனிஃபிட் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. பொதுவாக சொல்லணும்னா உணர்ச்சிகள் அதிகமாயிருச்சு, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மனசை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டா இந்த ஆற்றலை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம். வாழ்க வளமுடன். உண்மைங்க, அதாவது நம்மக்கிட்ட வந்து இப்போது கேஸ் அடுப்பு இருக்குது. கேஸ் அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கேஸ் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் பெட்ரோலியம் தான் இருக்குது. அது வந்து சிலிண்டர், அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே அது வந்து கேஸாக நமக்கு வந்து அடுப்பில் வந்து எரியுது. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆச்சுங்களா. அதே மாதிரி அந்த கேஸ் அடுப்பை வச்சு நம்ம சமையல் சமைக்கலாம், 100 பேருக்கு சமைக்கலாம், 1000 பேருக்கு சமைக்கலாம், பிரியாணி பண்ணலாம், என்ன பிடிக்குதோ அது பண்ணலாம் இல்லைங்களா. அந்த ஆனால் அந்த அதே கேஸு, அதே நெருப்பை வைத்து கொண்டு வாகனங்களும் இயங்குது, புரிஞ்சு. கார்லேருந்து பைக்லேருந்து எல்லாமே இயங்குது. கரண்ட்டு கூட ஜென்ரேட்டாக பண்ண முடியும் அந்த நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா. ஆகவே அந்த இருக்கும் வாட்டரில் அந்த லிக்விட் பெட்ரோலியம் அதுதான். ஆனால் அதை வைத்து நம்மக்கிட்ட என்ன மன அளவிலும், நம்ம வந்து என்ன சூழ்நிலையில் இருக்கோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எந்த வகையான குடும்ப சூழலில், எந்த நாட்டில், எந்த பொசிஷனில் இருக்கோம், அதை பொறுத்து நம்ம என்ன சாதிக்க இயலும் அப்படிங்கிறது டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஏஜ் வயசுக்கு தகுந்தாற் போல். ஆகவே சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு புது விஷயம் இல்லை ஆச்சுங்களா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு. நமக்கு வந்து இன்பத்தை போய் இதில் தேடுறக்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி. அதில் தான் நம்ம வந்து மனித இனமே தன்னுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கே போகிறக்கு தடை பண்ணிட்டோம், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆச்சுங்களா. அதுதான் இப்போதைய பலவீனத்துக்கும் காரணமாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். சகோதரர்கள் சில திரும்ப புத்தகங்களுக்கு பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அதையும் படிச்சிட்றேன். பிரம்மச்சரிய வாழ்க்கை, தி வைஸ், தி ரைஸ் ஆஃப் தமிழ் அண்ட் சீக்ரெட், தி ரைஸ் ஆஃப் பவர், ஆர் தி ரைஸ் ஆஃப் லிஜெண்ட் சித்தாஸ், ரைஸ் ஆஃப் சிவம். வாழ்க வளமுடன். செலிபஸி அடுத்தது, செலிபஸி சூப்பர் பவர், செலிபஸி தி ரியல் செலிப்ரேஷன் ஃபார் ரியல் மேன், அப்புறம் செலிபஸி தி ஷார்ட்கட் ஆஃப் மாசிவ் சக்ஸஸ். அடுத்த சகோதரர் சாதனையின் சாவி. அடுத்தது தி பவர் ஆஃப் வஜ்ரா, பிரம்மச்சரியம். அடுத்த சகோதரர் பிரம்மச்சரிய பேரின்பம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. நேற்றும் பல சகோதரர்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பெயர் ரொம்ப ஆழமாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கு. பெயரல்ல முக்கியம் ஆச்சுங்களா. இந்த பெயர் அப்படிங்கிறது வந்து இப்போ சென்னை அப்படிங்கிற மாதிரி, ஆனால் சென்னைக்கு போக வேண்டிய பாதையை தெளிவாக குறிப்பிடும் புத்தகமாக நம்ம வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா அது படிச்சுட்டு பலருக்கும் பயன்படும். எனக்கு சில எண்ணங்கள் தோணியிருக்கு, அது இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பெயரை பொறுத்த வரைக்கும் தி சீக்ரெட் புக் ஆஃப் செலிபஸி இங்கிலீஷில் வச்சா, அதே மாதிரியே தி சீக்ரெட் புக் ஆஃப், அதாவது தமிழில் வச்சோம் அப்படின்னா பிரம்மச்சரிய ரகசிய நூல் அப்படின்ட்டு இருக்கலாம் ஒரு பார்ட்டு. இல்லை என்றால் இன்னொரு பெயர் தோணியிருக்கு, தி பவர் புக் ஆஃப் செலிபஸி, அது தமிழில் வச்சோம் அப்படின்னா பிரம்மச்சரிய சக்தி நூல் அப்படின்ட்டுங்க. இந்த மாதிரி நிறையா 2-3 இருக்குது, அது கடைசியில் பார்ப்போம் ஆச்சுங்களா. எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் சொன்னதை வச்சு தான் இந்த பெயரை நான் யோசித்து வச்சேன். பார்க்கலாங்க. கூடிய விரைவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பல்வேறு வேலைகளெல்லாம் நம்ம துறந்து வச்சுருக்குதுங்க. மொபைல் ஃபோன்லேருந்து எதுலேயுமே நம்ம வந்து தடை பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ மிக பொறுப்புள்ள வேலை இல்லைங்களா. ஆகவே அது ரொம்ப நாள் கழித்து பலரும் சிவானந்தருக்கு அடுத்து நம்ம வந்து ரொம்ப ஆழமான ஒரு புத்தகத்தை பிரம்மச்சரியத்துக்காக கொண்டு வர்றது அது நம்மளாக தான் இருப்போம். ஆகவே அது வந்து பார்த்திங்கன்னா சிவானந்தர்லாம் எழுதியிருக்காரு, பிரம்மச்சரியத்தின் ரகசியங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஆனால் அவர் வந்து நம்ம சிவானந்தர் அளவுக்கு பெரிய குருவான இல்லை. நானே சொல்கிறேன், எனக்கு வந்து அவ்வளோலாம் இல்லை, நான் சொல்லிடுறேன் ஆச்சுங்களா. ஏன்னா நாம் ஒரு கருவி ஆச்சுங்களா. அவங்களாம் வந்து பிறப்பிலேயே லெஜெண்டு, நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கும். ஆனாலும் நம்முடைய தந்தையாரின் தோளில் அமர்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் எச்சா பார்க்கல இல்லைங்களா. நம்ம குழந்தை தான்,
ஆனால் தந்தையாரின் தோளில் அமர்ந்து பார்க்கையில் அவருக்கு தெரிஞ்சதோடு கொஞ்சம் தூரம் நம்ம பார்க்க இயலவில்லை இல்லைங்களா? அது இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இப்போதைய இளைஞர்கள் படும் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால. ஸோ ஆகவே அவர்கள் சொன்ன அந்த சத்தியம் மாறாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு சக்தி கொடு அப்படின்ட்டு வந்து இறைவனை கேட்குற மாதிரி அந்த சக்திக்கு ஆதாரம் எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணலாம்ங்க. ஸோ இது பற்றி நம்ம பெருசாக பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, நம்ம புத்தகமாக வரும்போது பார்த்துக்கலாம். சகோதரர்கள் கேட்ட கேள்வி பதிலுக்கு வேகமாக போயிடலாங்க. ஐயா, நீங்கள் பதிவிட்டு இருக்கும் பாடத்தில் தற்போது நான் 7 படிநிலையில் உள்ளேன். சூரிய யோகமும் செய்து வருகிறேன். அருணகிரியார் தவம் செய்யும்போது அந்த சூரியனை போன்று என் நெற்றியில் ஒரு ஒளி தோன்றுகிறது. இது என் தற்போதைய நிலை. இந்த ஒளியை கண்டவுடன் பயிற்சியிலிருந்து விழிப்பு ஏற்படுகிறது. அருணகிரியார் தவம் செய்யும்போது நீங்கள் சுவாச புள்ளியில் கவனம் செலுத்த சொன்னீர்கள். அவ்வாறு சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது நெற்றியில் ஒருவித உணர்வு ஏற்படுகிறது. இது நான் நீங்கள் கூறிய மையப்புள்ளியா? மேலும் துரியம் துரியாதீதம் என்பது நம் உடலில் இருக்கும் சக்கரமே அல்லது மனதின் பக்குவ நிலையா? ஐயா, நீங்கள் அனுப்பிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வாழ்க வளமுடன் சகோதரரை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது வந்து நம்ம வந்து சுவாசத்தில், ஏன்னா பயிற்சியில் பலரும் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறது எல்லாருமே நம்ம பெரும்பாலும் நம்ம பயிற்சியில் இருக்கிறவங்க தான். அதனால் நான் பயிற்சிக்கான கேள்விக்கான விட இதிலேயே சொல்லிடுறேங்க. அருணகிரியார் தவம் செய்யும்போது சுவாச புள்ளியில் நீங்கள் கவனம் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மேல்நிலை எண்ணமாயிரும். மேல்நிலை எண்ணங்கள் ஆகும்போது நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் நீண்டகால பிரம்மச்சரியத்தில் விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் செய்கிறதுக்கான பக்குவ நிலையில் இருக்கும்போது, நீண்டகால பிரம்மச்சரியத்தில் இருக்கையில் மேல்நிலை எண்ணங்கள் நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் வந்து சும்மா இல்லைங்க, இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது ஒரு பக்குவ நிலை அடைய 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 மனம் ஒருநிலைப்பட்டு மேல் நோக்கி சிந்தனை வர வர இந்த புருவ மையத்தில் ஏற்படும் உணர்வுகள், அப்புறம் துரியத்தில் ஏற்படும் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகள் இங்கே துடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சக்கரங்கள் அதெல்லாம் வந்து துடிக்கும். ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும். அது அமைதி நிலையில் வர 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 நமக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தானுங்க, இது உங்களுக்கு உணர்வு கெட்ட ஆரம்பிச்சிருக்கு. மனதின் பக்குவ நிலையும் தான், மனசு பக்குவம் இல்லாமல் இது தெரியாது. அதே சமயத்தில் மனசு பக்குவம் அடையும் போது இது உணர்வுக்கு எட்டவும் ஆரம்பிக்கும். இது எல்லாருக்கும் இப்படி நடக்குமானா? நடக்காது. அவரவர்கள் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தி வச்சுருக்காங்க உடலை, அப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே மாறி மாறி வருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர் 7 நிலையில் தான் இருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வாங்க, ஸ்டேபிளாக இருங்க. பயிற்சி முறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன் அண்ணா. நவ் ஐ எம் 12th. ஸோ ஐ வாண்ட் டு கெட் குட் மார்க்ஸ். ஐ ஸ்டார்டட் முத்திரை பதித்தல் டெய்லி. ஸோ அண்ணா, மை முத்திரை பதித்தல் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் நான் 12 வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு நடைபெறக்கூடிய போகுது தேர்வில் 520 மதிப்பெண் எடுத்துவிட்டேன். வெதர் திஸ் இஸ் கரெக்டா அண்ணா? சொல்லுங்கண்ணா. அர்ஜென்ட் எனி கரெக்ஷன் மீன்ஸ் ப்ளீஸ் டெல் அண்ணான்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். 600 மதிப்பெண் இருக்குது, நீங்கள் 520 சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பொதுவாக எல்லாம் உள்ள இறையாற்றலின் கருணையினால் இந்த 12 வகுப்பு தேர்வில் நான் 600 மதிப்பெண் எடுப்பேன்னு போடுங்களேன் சங்கல்போம் ஆச்சுங்களா? அதாவது பண மரத்துக்கு எய்ம் பண்ணால் கொய்யா மரத்துலேயே சேரலாம், நட்சத்திரத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பண மரத்துக்காக சேரலாம் ஆச்சுங்களா? ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும், முழு மதிப்பெண் எடுப்பேன்னு வேண்டுங்க, இறைவன்கிட்ட வேண்டுதல் கொடுங்க, தவறில்லை. ஏன்னா நீங்கள் தேவை, உங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அந்த ஊக்கத்தில் எல்லாத்துலேயும் சென்டம் பண்ணுவேன்ட்டு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நம்மளே குறைச்சிக்க கூடாது, புரிஞ்சுதுங்களா? நம்ம எப்போவுமே உயர்வாகவே யோசிக்கணும். மதிப்பில் முழுமையாக ஆச்சுங்களா, முழுமையாக நல்ல மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்ட்டு 600க்கு 600 சொல்லுங்கள், தவறில்லை. அப்புறம் அது என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஓ, 600 வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், அப்போ எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அதிகமாக வந்துடும். ஆகவே அதை பின்னப்படுத்தாதீங்க, முழுமையை முழுமையாகவே முழுமைக்கிட்ட சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது ஐயா, இந்த கிரியா யோகம் பற்றி சொல்லுங்கள். விக்னேஷ் விஐபி சகோதரர், விந்து ஜெயத்துக்கும் கிரியா யோகத்துக்கும் சம்மந்தம் உண்டா? வாழ்க வளமுடன். நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் கிரியா யோகத்தில் செய்யலாம் ஆச்சுங்களா? கிரியா யோகங்கிறது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பயிற்சின்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுதுங்களா? அது எந்த தவமயத்தில் இருந்தாலும் சரி, உணர்தல் தான் கிரியா, புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை நம்ம உணர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, உணர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அது கிரியா யோகம். நீங்கள் சமையல் செய்யும்போது கூட
உணர்ந்து செஞ்சீங்கன்னா அது கிரியா யோகம். ஒரு வாக்கிங் போகும்போது கூட கண்டதை நினைக்காம வாக்கிங்கை மட்டும் நினச்சி உங்கள் உடலில் ஏற்படும் ஆற்றல் மாற்றங்களை உணர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது கிரியா யோகம். அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு தடவை செய்கிறது இல்லாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரியா யோகி ஆயிடுவீங்க ஆச்சுங்களா. இங்கே உணர்தல் தான் கிரியாங்கிறது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் விந்துஜெயத்துக்கும் கிரியா யோகத்துக்கும் தொடர்பு உண்டானால் நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது கிரியா யோகத்தில் தான் செய்கிறீங்க ஆச்சுங்களா. உணர்ந்து செய்கிறீங்க, உணர்ந்து செய்யணும், அப்போ தான் அந்த விந்துஜெயம் பயிற்சியும் பலனளிக்கும். உணர்தல் தானுங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நம்மை உணர்ந்து நம்ம செய்யும்போது என்னாகும், ஆற்றல் வீணாவது குறையும் ஆச்சுங்களா. யோகா செஞ்சாலும் தியானம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உணர்தலோடு செய்யும்போது நமக்குள்ளார்ந்த ஆற்றல் வெளிப்படுது இல்லைங்களா. அது பல்வேறு ஃபார்மில் வெளிப்படுறத நம்ம உணர்கிறோம் இல்லைங்களா. அந்த உணர்தல் உணர்ந்து செய்யும்போது அந்த ஆற்றல் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் வலிமையை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த யோகத்தில் தான் நம்ம பயிற்சிகள் எல்லாமே இருக்கிறதுனால, நீங்கள் நம்ம பயிற்சின்ட்டு இல்லைங்க, எல்லா யோக மன்றங்கள் இருக்கும் பயிற்சிகளும் அதே ஃபார்மெட் தான். நம்ம உணர்ந்து செய்கிறது, உணர்தலை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு ஏதோ செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆற்றல் கழிவாகும், வீணாகும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகும், பலவீனமாகும், ஆற்றல் வீணாக்குவோம். டிவி பார்த்துட்டோ இல்லை பாட்டு கேட்டு வாக்கிங் போகிறது இல்லை ஒரு உடற்பயிற்சியோ இதோ பண்ணும்போது எதையோ பாட்டை கேட்டு என்னத்தையோ கையங்காலே ஆட்டுறது, இதனால் வந்து நம்ம பலவீனம் அடைவோம் ஆச்சுங்களா. ஆகவே இதையெல்லாம் தவிர்த்து நமக்குள்ளாக நம் உணர்வை உணர்ந்து செய்வது கிரியா யோகமாக மாறிடும். வாழ்க வளமுடன். அப்துல் ரஹ்மான் சகோதரர், ஆனால் நான் 45 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன், இப்போது ரீலாப்ஸ் ஆயிடுச்சு, என்னால் அடுத்து அதை 5 நாள் கூட ஃபாலோ பண்ண முடியல, இப்போது நான் என்ன பண்ணுறது, ப்ளீஸ் எனக்கு வேகமாக ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாழ்க வளமுடன். இது நம்ம சொன்னது தான் பலமுறை, அதாவதுங்க 45 நாள் நீங்கள் பிரம்மசரீரத்தில் வந்திருப்பீங்க. 45 நாள் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துருச்சுன்னா, ஒரு 18 நாள் 20 நாள் கடந்துருச்சுன்னா, நீங்கள் வந்து பிரம்மசரீரத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஜாலியாகவே கடந்துருவீங்க. ஆனால் முதல் 10 நாள் ஆரம்பத்தில் கடக்கும்போது அந்த 45 நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கடந்திருப்பீங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, நான் தான் 45 நாள் கடந்துட்டேன்ல, உனி என்ன ஜாலியாக கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். முதல்ல அதை மாற்றணும். ஒரு நாளும் முதல் நாள் பிரம்மசரீரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உறுதி, அந்த மன உறுதியை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் 2 தடவை 90 நாள் சேலஞ்ச் எடுத்தாலும், 3 தடவை 48 நாள் சேலஞ்ச் கொண்டு வந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா தினம் தினம் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும்ட்டு சேலஞ்சை மாற்றிட்டோம். அதுக்கு காரணமே ஒரு நாளும் உறுதியாக இருந்தால் நம்ம 1000 நாளை கூட கடந்துடலாம் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் 45 நாள் கடந்திருக்கீங்க, ஆகவே அந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. 5 நாள் கூட கடக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 10-15 நாள் அந்த ஒரு நாளும் கேர்ஃபுல்லாக பிரம்மசரீரத்தில் கடந்து வந்துட்டு விந்துஜயம் பயிற்சி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காற்றுள்ள போதே தானுங்க தூற்றிக்கொள்ள முடியும், நம்மக்கிட்ட ஆற்றல் சேமிக்கும் போது தான் அதை டிரான்ஸ்மியூட்டேஷனே பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா. அப்போது உயிர் ஆற்றலை வந்து விந்துஜய பயிற்சிகள் மூலமாக நம்முடைய உடல் ஆற்றலாக நம்முடைய ஆன்மீக சக்தியை மாற்றிட்டோம் அப்படின்னா, எப்படி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் நல்லா கண்டென்ஸ் பண்ணி அதில் வச்சுருக்கு அப்படின்னா, தேவைப்படும் போது திறந்து பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம உடல் ஐம்புலன்களையும் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறனால ஆற்றல் நிறைய இருக்கும்போது நம்ம சாதிக்கிறதுக்கான விஷயங்கள் இயல்பாக இருக்கும் ஆச்சுங்களா. பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் நீங்கள் காப்பாற்றிட்டு காரில் இருக்கிற கண்ணாடி அடிச்சுட்டு எப்படி ஒரு இடத்துல ஓட்டை விழுகு மீதியெல்லாம் தூர் விட்டுரும் அந்த நிலமையில் இருந்திருப்பீங்க. இப்போ தொடர்ந்து விட்டதை பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு அடிமையாகி வீணாகிட்டே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறதுக்கான உறுதியை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் 1 வருஷமாகவே சில சகோதரர்கள் வந்து 10 நாள் கூட கடக்க முடியாமல் சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில சகோதரர்கள் ஒரே ஒரு முறை நம்ம பேசுகிறதை உணர்ந்து 300 நாள் 200 நாள் கடந்தவங்களும் இருக்காங்க. ஆளுக்கால் இது மாறுபடும். உணவு முறையிலிருந்து பல்வேறு விஷயங்களை வந்து நமக்குள்ளாக நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் ஆச்சுங்களா. நம்ம ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஆனால் எல்லாமே மாறிடணும்னா மாறாது. நம்ம அதுக்கான சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, 1 நாளாச்சு போட்டுக்குங்க, அப்போது உணவை குறையுங்க, அப்புறம் கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. இதுபோல் நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதிலேருந்து ரிக்கவர் ஆகி வெளியில் வந்துடலாங்க. வாழ்க வளமுடன்.
ரமேஷ் கண்ணன் சகோதரர், அண்ணா உமன் அட்ராக்ஷன் வர எத்தனை நாள் ஆகும்? சகோதரரே, உமன் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இது எப்படி சொல்கிறது, இது வந்து இயல்பு தான் ஆச்சுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆணாக பிறந்த ஒரு ஒருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணணும். எதுக்காக? தன்னுடைய வாரிசை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற, தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும்னு இயற்கை ஒரு ஒரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிற அந்த உள்ளார்ந்த ஆர்வம் ஆச்சுங்களா. சரி, நமக்கு அடுத்தது யார்? நமக்கு அடுத்தது நம்ம எல்லாம் ஒப்படைக்கிறது யார்? ஒப்படைச்சிட்டு நம்ம சொத்து பத்தெல்லாம் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படிங்கிற ஒரு தேடுதல் அது இயல்புலேயே இருக்குது. அதனால் வந்து இந்த அட்ராக்ஷன் கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம பார்க்குறாங்க பலரும். இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து, நான் வந்து ஒருத்தவங்களை அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அட்ராக்ஷன் ஆக மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் வந்து அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான செயல்களில் ஈடுபடுறது அந்த எண்ண அலைகள் மற்றவர்களுக்குள்ளாக தெரிஞ்சு போயிடும். புரிஞ்சுதுங்களா? இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலையாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாள் வீணாக்கி இருப்பீங்க? ஒரு நாள் இல்லை, இரு நாள் இல்லை, பல நாட்கள் வீணாக்கி இருப்பீங்க உயிரணுக்களை. அப்படி வீணாக்கி இருக்கும் ஆற்றல் முதல் சமனடையணும். சமனடையும் போது ஒரு 30 நாட்கள் பெண்கள் வந்து இயல்பாகவே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க 30 நாளாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு மாதவிடாய் அந்த இது இருக்கிறனால. நீங்கள் எப்போ வந்து ஒரு 90 நாளெல்லாம் கடந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போது இயல்பாகவே உங்களுக்கு தகுதியுடைய எதிர்பாலன பெண்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளாக நிறையணும். நீங்கள் உங்களுக்குள்ளாக உங்கள் ஆற்றலை செலுத்தணும். உங்கள் கவனம் உங்களை மேம்படுத்தி கொள்றதில் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் ஆற்றல் மையமாக மாறும்போது தான் தானாகவே ஈர்ப்புங்கிறது உண்டாகுங்க. ஆகவே சகோதரன், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த லட்சியமே இல்லை, எந்த குறிக்கோளுமே இல்லை, ஆற்றலை செலவு எதை பற்றியும் இல்லை. நான் வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்றேன், அப்புறம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன்னா ஈர்ப்பு இயல்பாக வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு நான் இதை அச்சீவ் பண்ணணும், இது சாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போகையில் என்னாகும், அந்த லட்சியம் அந்த சாதனையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பெண்களுக்கு உங்கள் மேலே ஈர்ப்பு வரும். புரிஞ்சுதுங்களா? மற்றவர்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோவா ஈர்ப்பு வராது. இது வந்து ஜாடிக்கேற்ற மூடி அமையும் ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் வந்து அது இறைவன் அமைப்பார். நீங்கள் உங்களுக்குள்ளாக கவனத்தில் வந்து விடாமல் இருக்கணும். ஆற்றலை 5 புலன்கள் வழியாக வீணாக்காமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாலேங்க தொலைக்காட்சி வந்து நான் பார்க்குறதே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் என்னமோ பேசுகிறாங்களாட்டிருக்குது அப்படின்ட்டு போட்டு வச்சு நைட்டு பார்த்துட்டு இருந்தா 2 நாள் ஆச்சுங்க. கண்கள் மூலமாக அத்தனை எனர்ஜி போயிருக்கு, 2 நாள் ஆச்சுங்க அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு. பாருங்களேன், அந்த டிவி இரவு நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் பார்த்தது அத்தனை ஆற்றலை ட்ரெயின் பண்ணுதுங்க. நான் உணர்ந்து அதோட போது சாமி டிவியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆற்றலை 5 புலன்கள் வழியாக வீணாகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது மட்டும் அல்ல, 5 புலன்களையும் கட்டுப்படுத்தணும் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளாக ஆற்றலை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து பாலாஜி சங்கர், ப்ரோ அந்த ஆக்னா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுறனால என்ன பலன்? நார்மல் ஹியூமனுக்கும் ஆக்டிவேஷன் ஆனவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், யூஸஸ் சொல்லுங்கள். அப்புறம் பயிற்சி நிறுத்திட்டால் சக்கரம் டீஆக்டிவேட் ஆகுமா, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா ஆக்டிவேட் ஆகுறனால? வாழ்க வளமுடன் சகோதரரே. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்த துறவிகிட்ட அந்த காலத்தில் பயிற்சிக்கு போகிறோன்னு வைங்களேன், அதாவது அதுக்கான விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு குருதேவர்கிட்ட பயிற்சியில் சேர்றதுன்னா சாதாரணமாக சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஆன்மீகம் செழித்து, உண்மையான ஆன்மீகம் செழித்திருந்த காலம். அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல் ஒரு மாணவன் தன்னிடம் பயிற்சிக்கு வர்றாங்கன்னா தகுதியுடையவனான்னு சோதிப்பாங்க. அந்த சோதனையில் வெற்றி அடைஞ்சால் தான் உள்ளே சேர்த்துவாங்களே. அதுக்கு வந்து அந்த மாதிரி போகிற சமயத்தில் அந்த இளைஞர்கிட்ட குருதேவர் சொல்கிறாரு, தம்பி நீ காட்டுக்குள்ளே போ, உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துவா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சு ஆனால் 2 நாள் கழிச்சுவா அப்படிங்கிறார். சரி, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போய் கொந்திருக்கான். அமைதியாக கொந்திருக்கான். பார்த்தா குயில் குயில் கத்துது, அப்புறம் எறும்பு ஊறுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மான் முயல் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குது. 2 நாள் காட்டுக்குள்ளே கொண்டுட்டு பிறகு அவர்கிட்ட வந்து, ஐயா நான் பார்த்தேன், குயில் கத்துச்சு, காக்கா கத்துச்சு, அப்புறம் ஆடு மாடெல்லாம் போச்சு, மானெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஐயா, எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு குருதேவர் வந்து, இல்லை நான் எதிர்பார்த்தது நீ பார்க்கல, திரும்பவும் நீ காட்டுக்குள்ளே போ, இன்னும் 2 நாள் இருந்துட்டு அப்படின்னோடனே மறுபடியும் 2 நாள்
போய் அங்கே உட்காரையில் ஏற்கனவே அங்கே உட்காந்து பழக்கம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து ஏதோ குருதேவர் ஏதோ புதுசாக எதிர்பார்க்குறாரு வாழ்க்கையே அப்படின்னு ஆழ்ந்து ஆழ்ந்து பார்க்க ஆரம்பிக்கும்போது அவனுக்கு இன்னும் சில விஷயங்கள் கேட்குது. அந்த பறவை கத்துறது மட்டும் இல்லாமல் அது பறக்கும்போது படபடப்பாக இருக்கிற அந்த ரெக்கைகளின் சத்தம், அப்புறமேல் வந்து இன்னும் சின்ன சின்ன அந்த ஆடு மாடுகள் அந்த மானெல்லாம் நடக்கும்போது அந்த புல்களில் வரும் சத்தம், அப்புறம் அவர் வந்து கூர்ந்து பார்க்கையில் அந்த பூல மகரந்த சேர்க்கை நடக்குது, அது இது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வந்து குருதேவர்கிட்ட சொல்லலை. இல்லை இல்லை, நீ சொன்னது பார்த்தது கரெக்டு, தவறில்லை, இன்னமும் நான் வந்து எதிர்பார்த்தது வல்ல, நீ இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வா அப்படின்னு காட்டுக்குள்ளே அனுப்பிடுறாரு. சரி என்னடா அது இவர், நாம் போய் காட்டுக்குள்ளே என்ன இருந்தால் உட்காந்துருக்கிறது, இவர்கிட்ட சேரவே முடியாதுன்றது பயிற்சிக்கு அப்படின்ட்டு போய் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்குறாப்புல. திரும்பவும் பார்க்கையில் என்ன ஆகுதுங்க, ஆழ்ந்து பார்க்கையில் 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4வது நாள் ஆகையில் அப்படியே ஒரு பூவை பார்த்துட்டே இருக்காரு. அந்த பூ மலருது, அந்த பூ மலர்ற சத்தத்தை கூட அவரால் உணர முடியுது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்து அதுலேயே லயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து குருதேவர்கிட்ட வந்து சொல்லல, ஐயா அந்த பூ மலர்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு வந்து குருதேவர்கிட்ட சொல்லும்போது, சரி நீ நாளுக்கு நாள் உன்னை மேம்படுத்திக்கிற, அதுக்கான சக்தி உனக்குள்ளே இருக்குது, நீ பயிற்சியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்களாம். இது நான் ஏன் இந்த கதை சொல்கிறேன்னா, இந்த பையனுக்கு அந்த பூ மலர்ற அந்த சத்தம் கேட்காமல் இருக்கிறதுனால அந்த பூ மலராமல் போயிடுதா ஆச்சுங்களா, கண்டிப்பாக மலரும் இல்லைங்களா. அதுபோல தான் அக்னா சக்கரம் துரிய சக்கரம் உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் நம்ம உணராமல் போகிறதுனால அது இயங்காமல் போகிறது இல்லைங்க ஆச்சுங்களா. எல்லாமே வந்து சுரபிகள் ஆச்சுங்களா, சுரபிகள் அது இயங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அதை உணருவதற்கான ஆழ்நிலை பக்குவமும் அதுக்கான தகுதியும் நமக்கு வரும்போது அதை நம்மளால உணர்ந்துக்க முடியுது ஆச்சுங்களா. அவருக்கு அந்த பையன் எப்படி காட்டுக்குள்ளே உட்காந்து அந்த மலர்ற சத்தத்தை கேட்க முடிஞ்சதோ அதே போல் நம்மளாலையும் அதன் ஆக்னா துரியம் 5 சக்கரங்கள் அது மட்டும் இல்லைங்க, உடலில் எத்தனையோ இருக்குது, எல்லாத்தையும் உணர முடியும். அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, அதை உணர முடியும். அதுக்கு என்ன தகுதி, நம்ம ஆழ்ந்து போகிறதுக்கான தகுதி கிடைக்கும். அப்போது அந்த ஆக்டிவேஷன் ஆகிறனால என்ன பலன்னா, அது ஆக்டிவேஷனில் தான் இருக்குது, நம்மளால் உணர முடியாமல் இருக்குது. அது உணர்த்துவதற்காக ஒரு நல்ல வலிமையான ஆற்றல் நமக்கு தேவைப்படுது, ஆற்றல் குறைபாடு அது உணர முடியாமல் இருக்குது. அப்போ அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும், யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து தூக்கி கொடுத்தா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த உணர்வை வச்சுக்க முடியும். நமக்கு வந்து அதிலெல்லாம் ஆர்வம் இல்லை, கொஞ்ச நேர ஆற்றல் வந்து என்ன பண்ண முடியும். ஆனால் நம்ம விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தால் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆற்றல் தானாகவே நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சி மூலமாக துரிய சக்கரத்திலேயே தான் நம்ம ஆக்டிவேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஒரு முறை விந்துஜெயம் பயிற்சியும் துரிய சக்கர ஆக்டிவேஷன் தான் ஆச்சுங்களா, ஆக்டிவேஷனுக்கான வேலைகள் தான். அப்போது துரிய சக்கரமும் ஆக்னி சக்கரமும் ஆக்டிவேஷன் ஆகும் மிக வேகமாக. அப்போ ஆகும்போது நம்ம பிராணதவம் செய்வது போல் ஆக்னா துரிய சக்கரங்களில் தவம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 சக்கரங்கள் தான் உடலில் இருக்கும் 5 சக்கரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. ஆகவே சகோதரரே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து நான் பல முறை சொல்லியிருப்பேன், நம்ம மனம் ஒடுங்குச்சுன்னா வான்காந்த ஆற்றல் உடலில் அபரிமிதமாக நிறைய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா, வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிறையுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன என்ன தேவையோ அதெல்லாம் பெரிய ரிஸ்க் இல்லாமல் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதுவும் ஆக்னா சக்கரமெல்லாம் இருக்கும்போது உடல் சீரடையும், ரத்தம் சுத்தமாகும், பல்வேறு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் முழுமையாக கிடைக்கும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க, எனக்கு அது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, நான் வந்து உயிரணுக்களை வீணாக்கிட்டேன்னா அப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது அப்போ ஆக்னா துரிய சக்கரம் அப்படின்னா குழந்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைக்கு ஏன் 1.5 வயசு 2 வயசு வரை இங்கே துடிச்சிட்டே இருக்குது, ஏன்னா துரிய சக்கரம் தான் உடல் வளர்ச்சிக்கு ஆக்டிவ் பல்வேறு சக்தியை கொடுக்க வல்லது. அப்போ உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் சரியாக இருக்குது, துரிய சக்கர ஆக்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டிவேஷன் விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது உண்மையில் ஆக்டிவேஷன் ஆகும். புரிஞ்சுதுங்களா, ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்திலிருந்து 48 நாள் கடந்து நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, 48 நாள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆயிரும். அடுத்து உங்களுடைய காந்தத்தை வைத்து நீங்கள் தொட்டு கொடுத்தாலே ஆக்டிவேஷன் ஆயிரும் ஆச்சுங்களா, பெரிய ரிஸ்க் இல்லைங்க. ஸோ நம்ம அதை வந்து பயிற்சி முறைகள் ஆட் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தால் இதுதான், இது ஆட் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை, இதே விஷயந்தான். இதுக்கு வந்து நம்ம முறையாகவும் ஆட் பண்ணி சொல்லிடுறேன், விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யும்போது 48 நாட்களுக்கு உள்ளாக ஆக்டிவேஷன் ஆகாதவர்கள் சின்முத்திரையில் ஒரு 1.5 மணி நேரம் நம் சொல்லிக் கொடுத்த தவமுறையில் ஏதேனும் ஒன்றை செஞ்சு கையில் காந்த ஆற்றல் நிரம்பிடும்,
அந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிரும். அப்புறம் பிராணதவத்துக்கு சொன்ன அதே வழிமுறையில் இந்த ஆக்ன துரியதவம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. லோக தேக ஆன்ம சுத்தி செஞ்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன் சகோதரன். அப்புறம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சமன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம பயிற்சி முறைகளை சொல்லியிருக்கோம். அது வேகம் தனித்தலுங்கிற பயிற்சி இருக்குது, அது செஞ்சால் போதும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து உங்கள் இயல்பில் இருங்கள். ஆசான் செந்தமிழன், விந்து விரயம் செய்வது நம் இயல்பு அல்ல. கரெக்டு, அருமைங்க சகோதரர். ஆக்சுவலாக வந்து செந்தமிழன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சுங்களா, கொஞ்சம் இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் யூடியூப்பில் கூட பேசியிருப்பார். ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நம்ம ஒரு எப்படி சொல்லாங்க, தன்னுடைய சுயத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய நான் பார்த்த மிகச்சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம், அவர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் விந்து விரயம் செய்வது நம்முடைய இயல்பு இல்லைன்னு சகோதரர் சொன்னது கரெக்டு. அது எப்போ தெரியும் தெரியுங்களா, நீங்கள் ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் விந்து சக்தி வீணாக்கிறது நம்முடைய இயல்பு கிடையாது, அது ஒரு மிருக குணம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுபா செல்வன் எம்ஏடிங்கிற சகோதரர், ஆனால் கைப்பழக்கம் அதிகமாக செய்து வருகிறேன், விட முடியவில்லை. என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துவிட்டேன். சரியாக வேலையும் கிடைக்கவில்லை, உடல் மெலிதாக உள்ளது, தினமும் சுய இன்பம் ஒரு போராட்டமாக உள்ளது. அது பழக்கம்தானுங்க. இப்போ தண்ணி போடுறவங்க திருந்தவே முடியல அப்படிங்கிறாங்கள, ஆனால் திருந்திட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சகோதரர் பரமசிவம் சிவா அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. உணவு சாப்பிடாதீங்க, விரதம் இரு நண்பா, தண்ணீர் மட்டும் குடி, அதன் பிறகு இருவேளை உணவு, முடியலைனா ஒருவேளை உணவு, காம எண்ணம் பக்கத்திலேயே வராது. அதுதானுங்க, அதாவது எரியறது, அதாவது என்னது, எரியறது பிடுங்கி விட்டால் புகையிறது தானாக நிற்கும்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை குறைங்க, அப்போ இயல்பாக அந்த சக்தி கிடைக்கும். இப்போ எப்படின்னா, ஒரு அணையிலேருந்து தண்ணி வருது, ஆனால் அது கண்ட வடிக்கு பாயுது, கண்ட்ரோலே இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், அணையில் வர்ற தண்ணியை முதல் நிறுத்தணும். நிறுத்த முடியலைனாலும் குறைக்கணும். குறைச்சிட்டு லீக்கேஜ் எல்லாம் அடைச்சி முடித்ததுக்கப்புறம் அப்புறமேல அணை திறந்து விடலாம். கரெக்டாக, இப்போ நீங்கள் பிரம்மசரீரத்துக்குள்ளே உங்களால் ஸ்ட்ராங்காக வர முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பாட்டை குறைச்சி முதல்ல உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற வேகத்தை தணிக்கணும். அதன் பிறகு நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் நாளுக்கு நாள் வலிமை அடைவீங்க இயல்பாக. ஆச்சுங்களா, அப்போ இயல்பாக வலிமை அடையில அந்த வீணாகிறது நிற்க ஆரம்பிச்சிடும். வீணாகிறது சரியான பாதையில் திசை மாற்றம் செஞ்சு அதை நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றும் வழி வகைகளோடு எடுத்துகிட்டு போக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து வந்து ராஜேஷ்குமார் சகோதரர், விந்து காத்தால் முக்தி அடைய முடியுமா அண்ணா? வாழ்க வளமுடன். முக்திங்கிறதெல்லாம் பெரிய, முக்திங்கிறது என்னங்க, மரணம் தான். புரிஞ்சுதுங்களா, முக்திங்கிறது நான் சொன்ன யாரோ தப்பாக எடுத்துக்காதீங்க. முக்திங்கிறது மோட்சங்கிறது இறைவனை நோக்கி நம்ம இறைவனை அடைவது. கரெக்டுங்களா, அப்போது இறைவனை அடையிறது வந்து நம்ம இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே அடையிறதுக்கு பிரம்மச்சரியம் உதவும். ஆச்சுங்களா, உயிரோடு இருக்கும்போதே இறைவனை உணர்வதற்கு வாழும்போது, புரிஞ்சுதுங்களா, வாழும்போதே இறைவனை உணர்ந்து அந்த வாழ்க்கையே ஒரு இன்பமான வாழ்க்கையாக, ஒரு சொர்க்க வாழ்க்கையாக வாழ இயலும் எனும் பொழுது முக்தி என்பது அது மரணத்திற்கு பிறகு, மரணம் ஆச்சுங்களா. அப்படி அப்படி அதுக்கு வந்து நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலச்சி போய் மரணம் அடையணுங்கிறதே தேவையில்லை. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே இருந்தாலே போயிடுவோம் ஆண்டவங்கிட்டேன். அப்போ அதுக்கு மறந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரன் யாருக்கு தெரியும். ஆனால் இருக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் இறைவனை உணர்ந்த, தன்னை உணர்ந்த, தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது. பிரம்மச்சரியத்தில் இருந்து மரணம் அடையும் போது அது முக்தி தான். ஏன்னா தனக்குள் உற்பத்தியாகும் தன்னுடைய வாரிசுகள், தன்னுடைய உயிரணுக்களின் அருமையை கூட தெரியாமல் வீணாக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்குமா? அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிரணுக்களாக இருப்பான்ல. உயிரோடு இருக்கும்போது சிவத்தை மதிக்காமல் வீணாக்குனவங்க மரணம் அடைஞ்ச பிறகு முக்தி போக முடியுமா? போக முடியாது. ஆகவே நீங்கள் இருக்கும்போது அவனை காப்பாற்றுங்க, நம்ம போனதுக்கப்புறம் அவன் நம்மளை காப்பாற்றிட்டோம் ஆச்சுங்களா, முக்தி கூட்டிகிட்டு போயிடுவார். வாழ்க வளமுடன். அடுத்து கார்த்திக் ராஜா சகோதரர், ஆனால் மிஷன் 2022 ப்ளீஸ் ஓப்பன் ஆசிரம் இன் யுவர் ஏரியா அண்ட் மேக் அ கம் சம்மர் கேம்ப் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஏஜ் லிமிட் 16-27. வாழ்க வளமுடன் சகோதரரே. கண்டிப்பாக வந்து நம்ம ஆசிரமம் ஓப்பன் பண்ணணுங்கிறது இல்லைங்க, நம்ம இருக்கிற இடமே ஆசிரமம் மாதிரி தான் இருக்குது. அப்போ 2022 நாளை தினம் என்ன நடக்குன்னு தெரியாது, இந்த உலகம் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள்,
திரும்பவும் நம்ம லாக்டவுனு கொரோனா சூழல் எங்கே போகுதுன்னு தெரியலிங்க ஆச்சுங்களா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நம்முடைய நாணயங்களுக்கு மதிப்பில்லாமல் போகிற சூழல் கூட வருமாட்டிருக்கு. அது நம்ம சொன்ன எல்லாரையும் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம அனுதினமும் யோசிக்கும்போது எதிர்காலத்தை கணிச்சு பார்க்கலான்னு கொஞ்சம் யோசித்தாலே இப்போ இருக்கிற மனநிலையில் இருக்கும் மனிதர்கள் வந்து எங்கே கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னே தெரியல. அதாவது வேகமாக வண்டி போயிட்டுருக்கு, அதில் இருக்கிற பிரேக்கை பிடுங்கியாச்சு ஆச்சுங்களா. யாரோட கட்டுப்பாட்டில் வண்டி ஓடுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்குற இந்த உலக காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு நிலையத்தை எந்த திட்டங்களையும் நம்மளால் கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலையற்ற விஷயங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது. உண்மையை சொல்லணுன்னாங்க இருக்கும்போது இந்தந்த க்ஷணத்தில் நிம்மதியாக இன்பமாக வாழ்ந்துட்டு நம்ம இப்போ எப்போ மரணம் வந்தாலும் சந்தோஷமாக எழுத்துக்கிட்டு போகிற மாதிரியாக ஒரு வாழ்க்கையில் நம்ம போயிட்டுருக்குறோம் ஆச்சுங்களா. அப்படி தான் இருக்குது. ஆனாலும் நான் இவ்வளோ தூரம் நம்ம இப்போ வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு புத்தகத்தை ஆயினும் எழுதி மக்கள் கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணி புத்தகம் எழுதிட்டுருக்கு. ஆகவே அது முடியட்டும், அப்புறம் எதிர்கால திட்டம் எல்லாம் ஆண்டவன் நடத்தட்டும். ஆண்டவன் தான் கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா. நான் நினைக்கவே இல்லை, போன வருஷம் இந்நேரம் நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி இப்போ வந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி யூடியூப்குள்ளே வருவோம் வந்து பேசணும்னு கூட நான் பெரிய சிந்தனை இல்லைங்க. ஆனாலும் இறைவன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லைங்களா, இதுக்கு மேலே அவன் கூட்டிகிட்டு போகட்டும். ஆகவே எதிர்கால திட்டம் அது இதுங்கிறதெல்லாம் நான் இப்போதைக்கு வந்து எதுவுமே நினைக்கிறதும் இல்லைங்க ஆச்சுங்களா. எதிர்காலத்தை அவன் பார்த்துக்கிட்டோம். நிகழ்காலத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம், இந்த க்ஷணத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போது இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போது மகிழ்ச்சியாக அப்புறம் வாழும் வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் காலம் இருக்குது இல்லைங்களா, வாழ்க வளமுடன் பார்க்கலாம். அடுத்து எர்வின் சாமிநாதன் சகோதரர், ஆனால் மனசு பொண்ணுங்களை பற்றியே யோசிக்காமல் இருக்க என்ன பண்ணணும், எப்பையும் சபலத்திலையும் காமத்திலையும் வருது, சித்தர் போல் எப்படி வாழ்கிறது. அதாவது மனசை அதன் போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே வேணாலும் போகும், புரிஞ்சுதுங்களா. எப்படி ஒரு நாய்க்குட்டி ரோட்டில் போகிற நாய்க்குட்டி மலத்தையும் சாப்பிடும், சாப்பாட்டையும் சாப்பிடும், நம்ம மேலேயும் தொத்தும் ஆச்சுங்களா. எல்லா நாயும் பல சுபாவம் அதுதானே, மனசுங்கிறது அப்படி தான் எல்லா பக்கம் போகும். அப்போது அது ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அப்படித்தானே. இப்போ நம்ம ஆறறிவுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த மனசை கட்டுப்படுத்துகிற சக்தி மனிதன்கிட்ட இருக்குது, அதுதான் ஆறாவது அறிவே நம்மக்கிட்ட இருக்கிறதே. அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மீண்டுக்க முடியும், புரிஞ்சுதுங்களா. வாழ்க வளமுடன். அதற்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகள், முத்திரை பதித்தல், வசிய மந்திரங்கள் எல்லாமே நம்ம சொல்லி வச்சுருக்குறோம். அது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா பயன்படும் சகோதரரே. பெண்கள் மீது பெண்கள் பின்னால் எப்போ போகணும்னு தோணும் தெரியுங்களா, நம்ம பலவீனமாக இருந்தால், ரொம்ப பலவீனமாக இருந்தால் பெண்கள் பின்னால் போகணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட்டு மனநிலை ஆச்சுங்களா. இதே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க ஆச்சுங்களா. ஆகவே அந்த ஈர்ப்பு இயல்பாக உங்களுக்கு உண்டாகும், அந்த வசியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆச்சுங்க. ஏன்னா எதிர்பால் இனத்தவர்கள் இயல்பாக ஈர்க்கப்படுவாங்க, நீங்கள் செல்லும் பாதையில் அதே பாதையில் இருக்கிறவங்களாக இருக்கும்போது. ஆகவே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு முத்திரை பதித்தல் பயிற்சிகளையெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. மன உறுதியோடு ஒரு ஒரு நிமிடமும் இன்பமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை, அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். ஆகவே ஆற்றலை வீணாக்கிட்டு பலவீனமாக இருக்கிறத விட ஆச்சுங்களா, ஆற்றலோடு வலிமையாக வாழலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேள்வி பதில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுங்க. மீண்டும் நாளைய தினம் இதே போல் சகோதரர்களின் அன்போடு மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கிறேன். சகோதரர்களே, உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாமுங்க. வாழ்க வளமுடன்.